ஒரே செடியில் இரண்டு பூக்கள் பூக்கிற செடியும் இருக்கிறது, மூன்று பூக்கள் பூக்கிற செடியும் இருக்கிறது, நான்கு பூக்கள் பூக்கிற செடியும் இருக்கிறது. நான் நிறைய வைத்திருக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் வேண்டுமானால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்கள். என்னுடன் தொடர்பு கொண்டு இந்த அடிநீர் செடிகளை தேவையானவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். அடிநீர் செடியில் அடுத்து அடிநீர் செடிகள் இருக்கிறது. ஒத்தை இலை உள்ள அடிநீர் செடிகள் இருக்கிறது. ஒத்தை இலை உள்ளதில் ரெண்டு மூன்று கலர்கள் சேர்ந்துள்ளது. அடுத்து மூணு கலர் சேர்ந்துள்ளது, நாலு கலர் சேர்ந்துள்ளது, ஐந்து கலர்களும் சேர்ந்துள்ள செடிகளும் இருக்கிறது. யாருக்காவது தேவைப்பட்டால் என்னுடன் கொண்டு வாங்கிக் கொள்ளலாம். இது மிகவும் அழகாக இருக்கும். இதை போன்சையாக அழகாக வளர்த்து வருகிறேன். இது வீட்டில் வைப்பதற்கும் பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக இருக்கும். பிடித்தவர்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரே செடியில் நான்கு கலர் பூக்கள் உள்ள செடி. ஒரே செடியில் இரண்டு கலர்கள் இருக்கின்றன. இதெல்லாம் பூக்கள் பூத்து முடிந்து நிற்கிறது. இதில் மொட்டுகள் வந்த செடிகளும் இருக்கிறது. தாமரை பூ போல உள்ள அடிநீர் செடியும் இருக்கிறது. பூ பார்ப்பதற்கு தாமரை பூ போல இருக்கும். இது ஒரே செடியில் சிவப்பு ஒத்தை இலை அடுக்கு உள்ளது. அடுக்கு இல்லை, சிவத்தை இலையில் உள்ளது. இது சிகப்பில் வெள்ளை அவுட்லைன் பார்டர் உள்ளது. இது ஒத்தை இலையில் சிகப்பு, பார்ப்பதற்கு வெல்வெட்டு பூவை போல இருக்கும். நிறைய நாட்கள் வாடாமல் செடியில் நின்று கொண்டிருக்கும். இது தாமரைப்பூ போல உள்ள விரியக்கூடிய செடியின் மொட்டு ஆகும். மொட்டு தாமரைப்பூ போல விரிந்து வரும். இது ஒத்த அடுக்கு. ஒரே செடியில் தாமரைப்பூ போல உள்ளதும் இருக்கிறது, நன்றாக விரியவில்லை. இதற்கு இந்த செடியில் செடிக்கு ரெண்டு மூன்று மலர்கள் ரொம்ப நீர் தேவைப்படும் என்று சொல்வதற்கு இல்லை. சிறிதளவு ஊற்றினால் போதும். ஆனால் உரங்கள் ஏதாவது நம்ம வீட்டில் உள்ள உரங்களை போட்டு கொடுக்கலாம். அழகாக பூத்து புலுங்கி நிற்கிறது. ஒரே செடியில் நான்கு கலர்கள், ரோஸ் வெள்ளையில் சிவப்பு வரி, சிவப்பில் அவுட்லைன் வெள்ளை உள்ளது, தனி சிங்கிள் பிட் இலையில் உள்ளதும் ஆக நான்கு பூக்கள் பூத்து ஒரே செடியில் இருக்கிறது. இது ரோஜா பூவை போலவே இருக்கிறது பார்ப்பதற்கு. இதுவும் ரோஜா பூவை போலவே இருக்கிறது. இது ஒத்தை அடுக்கு, சிவப்பில் உள்பக்கம் வெள்ளை உள்ளது. இது தனி ஒத்தை அடுக்கில் ஒத்தை இலையில் ரோஸ் கலர் பூ அழகாக பூத்து நிற்கிறது. இது சிகப்பு, ஒரு அடுக்கு உள்ளது சிகப்பு. இது அடுக்கில் சிகப்பு. இது ஒரே செடியில்
மூன்று கலர் பூக்கள் பூத்திருக்கின்றன. வெள்ளை சிவப்பில் உள்பக்கம் வெள்ளை இருப்பது, வெள்ளையில் ரோஸ் கலர் அவுட்லைன் உள்ளது. ஆக இது ஒத்தை இலையில் மூன்று கலர் பூக்கள் ஒரே செடியில் இருக்கிறது. தனி வெள்ளை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரே செடியில் மூன்று கலர் பூ பூத்திருக்கிறது ஒரு இலையில். இதில் ஒத்தை இலையில் சிகப்பு, ரோஜா பூ போன்ற சிவப்பு நிறைய செடிகள் வைத்திருக்கிறேன். இது தாமரை பூ போல விரியக்கூடிய பூவின் மொட்டு, விரிந்தால் தாமரை பூ போல இருக்கும். அந்த பூ இப்போது இல்லை, நான் பூத்தவுடன் எடுத்து போடுகிறேன் அடுத்த வீடியோவில். விருப்பம் உள்ளவர்கள் என்னிடம் நேரடியாக பேசி வாங்கலாம். செடிகளை பார்த்து கொண்டிருந்தாலே மனதிற்கு இதமாக இருக்கும். இது சிவப்பு ஒத்த இதழுடையது, வெல்வெட்டு போல இருக்கும் பார்ப்பதற்கு. இது சிவப்பில் வெள்ளை அவுட்லைன் மட்டும் வெள்ளை உள்ள பூ.